சாணக்கியாவின் அதிரடி நிகழ்ச்சி உறைவீச்சு இந்திய பொருளாதாரம் தானாக வளர்ந்ததா அரசின் முயற்சியா டாக்டர் ஆர் வைத்தியநாதன் முழங்குகிறார் ஜூலை இருபது சனிக்கிழமை இரவு சரியாக ஏழு மணிக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆடிட்டோரியம் பீலமேடு கோயம்புத்தூர் மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வில் முறைகேடு செய்தவர்களின் பட்டியலை உச்சநீதிமன்றத்தில் வழங்கப்போவதாக சிபிஐ தெரிவித்துள்ளது நீட் தேர்வில் ஆள் மாறாட்டம் கசிவு மதிப்பெண் குளறுபடி என பல முறைகேடுகள் நடந்திருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன இது தொடர்பான வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் நடந்து வருகிறது மறு விசாரணை இம்மாதம் பதினெட்டாம் தேதி நடக்கவிருக்கிறது இந்நிலையில் இந்த முறைகேடுகள் தொடர்பாக விசாரணை நடத்தி உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ அறிக்கை தாக்கல் செய்துள்ளது வினாத்தாள் வெளியானது எப்படி எப்போது வெளியானது எவ்வளவு நேரம் அது வெளியே சுற்றி வந்தது அதனால் பலன் அடைந்தவர்கள் யார் என்பது குறித்து நூறு சதவீத உறுதியான தகவல்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளதாகவும் அடைந்தவர்களின் பட்டியலை இம்மாதம் பதினேழாம் தேதி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப் போவதாகவும் சிபிஐ தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குற்றச்செயல்களில் ஈடுபடும் குழுக்கள் இந்த முறைகேடுகளில் ஈடுபடவில்லை என்றும் சில தனிநபர்களே இதை செய்திருப்பதாகவும் சிபிஐ தெரிவித்துள்ளது மேலும் அச்சடிக்கும் இடத்திலிருந்து விழாத்தால் கசியவில்லை என்றும் நீட் தேர்வின் மதிப்பை குறைக்க திட்டமிட்ட சதி நடந்திருப்பதாகவும் சிபிஐ அதிர்ச்சி தகவலை கூறியுள்ளது